செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் செம்புரான் கற்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தொல்லியல் துறையினர் அங்கு ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைஞ்சிருக்கீங்க, கள நிலவரங்களை வழங்கலாம். கனிமொழி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உரைத்த வள்ளலார் வடலூரிலே சத்திய ஞான சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் வள்ளலாரின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலே தமிழக அரசு சார்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் என்பது துவங்கியது. கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலே பழங்காலத்தில் இருக்கக்கூடிய செம்புரான் கற்கள் கண்டறியப்பட்டது. இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த நிலையில் உடனடியாக தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வரும் மே 10 தேதி வரை இந்த கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்கவும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையிலே 3 மேற்கொண்ட அதிகாரிகள் தொழில் துறை அதிகாரிகள் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் அந்த கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தென்பட்ட செம்புரான் கற்களை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொழில் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஜேசி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இந்த தொழில் துறை அதிகாரிகள் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையிலே தங்களது ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வை தொடர்ந்து தங்கள் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொழில் துறை அதிகாரிகள் சமர்ப்பிக்க இருக்கின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. வினோத், கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.